ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்கில் இருக்கிற செம்மையான மூணு ஓப்பன் மேட்டர் மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போகிற படம் நாட்டி கேர்ள் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தில் நம்ம ஹீரோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஹெட்டாக இருப்பார் நம்ம ஹீரோயின் ஒரு காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் படிக்கிற காலேஜுக்கு போயிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் நம்ம ஹீரோயின் இவங்க கிட்ட இருந்து ஃபாரஸ்ட்டை காப்பாற்றுறதுக்காக இவங்கள எதிர்த்து வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க இப்படி மோதல்ல ஆரம்பிச்ச இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களுக்குள்ள என்னென்ன அஜல் குஜாலான சம்பவங்கள்லாம் நடந்தது கடைசியில் நம்ம ஹீரோவும் ஹீரோயின ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியில் என்னாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்துல ஸ்டோரி அப்படின்லாம் பெருசா எதுவும் இருக்காது ஆனால் படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது இந்த படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ் நீங்க நிறையவே பார்க்கலாம் ஏன்னா படம் முழுக்க அந்த மாதிரியான நிறைய சீன்ஸை நிறைச்சி வச்சிருப்பாங்க ஸோ இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சூப்பரான ஒரு ஓபன் மேட்டர் மூவி எல்லாத்துக்கும் மேல இந்த படம் தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ இது வரைக்கும் நீங்க இந்த படத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கிற படம் ஒன் நைட் ஸ்டாண்டு இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல நம்ம சன்னி லியோன் தான் ஹீரோயின நடிச்சிருக்காங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கோம் ஆனா நம்ம ஹீரோ எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பொண்ணுங்க கூட பழகணும் அவங்க எல்லாருக்கூடியும் அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஹீரோ வந்து நினைச்சு பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி தான் ஒரு நாள் ஹீரோயின் சனி லியோனா நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு பார்த்ததுமே ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது சோ ரெண்டு பேருமே படத்துல சம்பவத்தை பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க இதுல என்ன ஒரு மேட்ருன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி சனி லியோன் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்குமே ஆல்ரெடி வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிருக்கும் சோ இப்போ இவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோவால நம்ம ஹீரோயின் சன்னிலியன் கூட இருந்தாரு பாத்தீங்களா அதை மறக்கவே முடியல சோ மறுபடியும் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா தான் இப்போ எங்கயோ போயிட்டாங்கல்ல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு சனி லியோனை நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு என்ன நீ அன்னைக்கு என் கூட இருந்துட்டு உன்னோட நம்பரை கூட என்கிட்ட கொடுக்காம போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு நம்ம ஹீரோக்கு வந்து மறுபடியும் இவங்க கூட பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு ஆனா இவங்களுக்கு வந்து இல்லை இல்லை எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க ஸோ நம்ம ஹீரோ இவங்க கூட மறுபடியும் பண்றதுக்காக எந்த மாதிரியான முயற்சியெல்லாம் எடுத்தாரு கடைசியில் அந்த முயற்சியில நம்ம ஹீரோ வெற்றி அடைஞ்சாரா இல்லையா சன்னி லியோன் கூட நம்ம ஹீரோ செகண்ட் டைம் பண்ணாரா இல்லையா அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியிலனாவே இருக்கும் இந்த படத்தை பாருங்க படத்துல சன்னி லியோன் செம்ம அழகா இருப்பாங்க அண்ட் படத்துல செம்ம அழகா சன்னி லியோன் வேற லெவலான சம்பவத்தெல்லாம் படத்துல பாத்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க படம் முழுக்க ரொமான்டிக்கா செம்மையா இருக்கும் இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பாருங்க மெயினா நம்ம சன்னி சன்னிலியனுக்காகவே இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தரமான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி இந்த படம் தமிழ் தான் இருக்கு ஸோ பார்க்காதவங்க சட்டு புட்டுனு இந்த படத்தை மிஸ் பண்ணாம தனியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம லிஸ்டில் மூணாவதா இருக்கிற படம் பேர்னிங் பெட்ரேயல் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒருத்தரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அவரு நம்ம ஹீரோயினை ஏமாத்திட்டு போயிடுவாரு ஸோ இதனால நம்ம ஹீரோயின் மனசுடஞ்சுக்கு போயிடுறாங்க ரொம்பவே டிப்ரஷனுக்கு போயிடுறாங்க ஆனால் ஒரு தருணத்தில் நம்ம ஹீரோயின் நம்ம எதுக்காக இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே ஜாலியா வாழ்ற மாதிரி நம்மளும் நம்மளோட லைஃபை செம்மையா என்ஜாய் பண்ணலாம் மஜா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லைஃப்ல என்ன மாதிரியான குஜாலான சம்பவத்தை எல்லாம் பண்ணாங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியில என்னவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் படத்தை பாருங்க படத்துல நம்ம ஹீரோயின் வேற லெவலான சம்பவத்தை எல்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை படம் முழுக்க அந்த மாதிரியான நிறைய சீன்ஸை வச்சிருப்பாங்க ஸோ நீங்க ஒரு மொரட்ட சிங்கலா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பார்த்து நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணலாம் வேற லெவலான சூப்பரான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க இந்த படமும் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு ஸோ வேற என்ன வேணும் இப்பவே இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இப்ப நான் சொன்னேன் இந்த மூணு படத்துலையுமே அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க ஸோ பார்க்காதவங்க இந்த படங்களை கண்டிப்பா பாருங்க இந்த மூணு படங்களுமே தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு ஸோ பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படங்களை தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க லைக் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் டெய்லி இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை கைஸ்